கோவை மாவட்டம் தேக்கம்பட்டி வனப்பகுதியில் யானைகளுக்கான சிறப்பு நல்வாழ்வு முகாம் நடைபெறவுள்ளது. இதற்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில் யானைகள் முகாமிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சொந்தமான பார்வதி யானையும் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக யானைக்கு வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து பலத்த பாதுகாப்புடன் லாரியின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருக்கடையூரில் உள்ள அபிராமி யானையும், மயிலாடுதுறையில் உள்ள மாயூரநாதர் கோயிலின் ஐயாம்பிகை யானையும் கோவை மாவட்டம் தேக்கம்பட்டியில் நடைபெறவுள்ள யானைகள் சிறப்பு முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக கோவில் நிர்வாகம் சார்பில் யானைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள புதுப்பேட்டை அரசு சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான பாதுகாப்பு வார விழா நடைபெற்றது. இதில் வணிகத்துறை அமைச்சர் கே சி வீரமணி கலந்து கொண்டு 160 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அம்மா தாய்சை நலப்பெட்டகத்தை வழங்கினார். இதனையடுத்து வலி மற்றும் நோய் தணிப்பு மையத்தினை அமைச்சர் கே சி வீரமணி தொடங்கி வைத்தார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.